காங்கிரஸ் முன்னாள் தலைவராக இருந்த ராகுல் காந்தி 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது உத்தரப்பிரதேசத்தில் அமோதி மற்றும் கேரளாவின் வயநாடு ஆகிய இரு தொகுதிகளில் இருந்து போட்டியிட்டிருந்தாரு. அதுல அமோதியில் தோல்வி அடைந்த ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் வெற்றி பெற்று எம்பி ஆனாரு. இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கர்நாடகா மாநிலம் கோலார் பகுதியில் நடந்த பிரச்சாரத்துல மோடி என்ற பெயரை குறிப்பிட்டு பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து குஜராத் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏமான புர்ணேஷ் மோடி என்பவர் வந்து குஜராத் மாநிலம் சூரத் நீதிமன்றத்தில் ராகுல் காந்திக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்குல கடந்த நான்கு ஆண்டுகளாக அந்த வழக்கு வந்து நடந்திருந்த நிலையில கடந்த மாதம் 23ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது ராகுல் காந்தி வந்து அவதூறு வழக்கின் மீது குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க உத்தரவிட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ராகுல் காந்தியோட எம்பி பதவியானது பறிக்கப்பட்டது. இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்கள் பல இதற்கு கண்டனங்களை எழுப்பி அது குறிப்பாக இந்த 1 மாதம் காலமாகவே போராட்டங்கள் வந்து நடைபெற்றது பார்க்க முடியும். அதே போல இந்த தண்டனை எதிர்த்து ராகுல் காந்தி சார்பில் நீதிமன்ற மேல்முறையீடு வந்து தற்போது செய்திருக்கிறார். அது இந்த நிலையில் தான் ராகுல் காந்தி தனது தகுதி நீக்கத்திற்கு பிறகு இன்று முதல் முறையாக அவருடைய சொந்த தொகுதியாகக்கூடிய வயநாடுக்கு வந்திருக்கிறார். ராகுல் காந்தியுடன் அவரது சகோதரியும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தியும் வந்திருக்கிறார். தற்போது கேரளா வந்திருக்கும் ராகுல் காந்திக்கு வயநாட்டில் வந்து பிரம்மாண்ட பேரணியானது நடைபெற்றிருக்கிறது. தொண்டர்கள் புடைசூட ராகுல் காந்தி வந்து கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து இங்கு நடக்கக்கூடிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திலும் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரான கே சி வேணுகோபால், தாரிக் அன்வார், எதிர்கட்சி தலைவர்கள் சசிதீசன், கேரளா காங்கிரஸ் தலைவர் சுதாகரன், முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில தலைவர் பனாங்கடு சாதிக் உள்ளிட்ட பலர் பங்கேற்கிருக்கிறாங்க. இதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இன்று ராகுலின் வருகையொட்டி அவருக்கு ஆதரவாகவும் பாஜகவை கண்டித்து காங்கிரசார் மாநிலம் முழுவதும் பல்வேறு போஸ்டர்கள் வந்து ஒட்டியிருக்காங்க. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு முதல் முறையா தனது சொந்த தொகுதிக்கு வந்து பிரம்மாண்ட பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்துல கலந்து கொள்ளும் ராகுலினுடைய இந்த நகர்வு அரசியல் சூழல்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. மோகன்,